श्रीमान् वेंकटनाचार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाक्कृति पर्यन्ता यते नाद सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन पद्धतीक्षं दयानिधिं देहतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। ऐश्वर्यं यदशेष पुंसि विदितं सौन्दर्यलावण्ययोः रूपं यच्च हि मङ्गलं किमपि यल्लोके सदित्युच्यते तत्सर्वं तदधीनमेव यदतः श्रीरित्यभेदेन वा यद्वा श्रीमतिः ईदृशेन वचसा देवि प्रथामश्नुते। இது ஏழாவது ஸ்லோகம். ஸ்ரீ ஸ்தோத்திரத்துல ஏழாவது ஸ்லோகத்தை நீங்க பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்போ இந்த பிரகரணத்தை பார்க்கணும். இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லச்சு, ஐஸ்வர்யம் மகதேவ அல்பமுதவா திருஷேத பும்சாம் ஏகது தல்லக்ஷ்மியா சமுதீட்சணா தவயதா சார்வத்திரிகம் வர்த்ததே. இந்த ஐஸ்வர்யத்துல சொல்லச்சு, சின்ன ஐஸ்வர்யமா இருக்கட்டும் பெரிய ஐஸ்வர்யமா இருக்கட்டும், எது ஐஸ்வர்யம் வரணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க பிராட்டியினுடைய கட்டாட்சம் வரணும். பிராட்டியினுடைய கட்டாட்சம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் வராத போயிட்டு சொன்னாக்க ஐஸ்வர்யன்றது சித்திக்காது. ஆகையாலதான் சொல்லச்சு, தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரஹான்னு சொல்லி சொல்ற. தனக்கு மேல ஈஸ்வரன் ஒருத்தன் இல்லாதவனாக இருந்திருக்கிற ஈஸ்வரன் அவனே பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால தன்யம் மன்யதை தன்னை தன்யனாக அவரே நினைச்சுக்கிறது. இப்ப பாருங்க, அப்ப அங்க பூயிஷ்டாக எதுபரி இதுதான் பார்த்தோம். எதுபரி எந்த பிரம்மத்தின் பெயர்ல தாயாருடைய கட்டாட்சமானது பூயிஷ்டாக நிறைய இருந்துருக்கோ அதனால அது பிரம்மமா ஆயிடுச்சு. என்ன அர்த்தம்? ஆத்மேஸ்வரனாக ஆகும். அவனுக்கு மேல ஈஸ்வரன் ஒத்தன் இல்லாதவனாக ஆகும். இந்த ரங்கநாயகி தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் ரங்கநாதன் ஆத்மேஸ்வரனாக ஆறான் சொல்றாங்க. தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரஹான்னு சொல்லி சொன்னார். சுவாமி தேசிகனும் சொல்லச்சு, அந்த ரங்கநாதனுடைய திருமார்பு சொல்லச்சு, ஸ்ரீபதன் ஞாச தன்யம்னு சொல்லி சொல்ற. பிராட்டி அங்க இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த திருமார்புக்கு ரங்கநாதனுடைய திருமார்புக்கே ஒரு ஏற்றம் வருதுன்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் இருந்துருக்கச்சு. லோகத்துல ஐஸ்வர்ய சப்தத்தினால இருக்கோ எதெல்லாம் விசேஷம்னு மங்களவாச்சியாக சொல்லப்படுகிறதோ அவை எல்லாமே பிராட்டியினுடைய அம்சம்தான் சொல்லி சொல்றோம். அதுதான் இப்ப சொல்ல போறேன். ஹே தேவி, பிராட்டியே, அசேஷ பூசியது ஐஸ்வர்யம் எல்லா சேத்தனர்களிடத்திலையும் யாதொரு ஐஸ்வர்யம் உள்ளதோ என்னது? ஐஸ்வர்ய சப்தத்தினால என்ன சொல்ல போறோம்? நாம ஈஸ்வரஸ்ய பாவகான்னு ஆயிடுச்சு. ஈஸ்வரஸ்ய பாவகா ஐஸ்வர்யம்னு சொல்லி சொன்னது. அப்போ ஒரு வஸ்துக்கு ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை, அப்படி அந்த வஸ்துக்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கும் தன்மைன்னு சொன்னாக்க அது யாருக்கு வருது? அந்த தன்மை எப்படி வருதுன்றத பார்க்கணும். அந்த வஸ்துக்கு ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையே கூட பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலதான் வருது. ஒரு எறும்பு ஒண்ணு இருக்கு, அந்த எறும்புக்குள்ளேயே ஒன்னு ராஜா எறும்பு ராணி எறும்பு இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம்.
இந்த ராணி எறும்பா இருக்கிறதுக்கு ராஜா எறும்புல இருந்து மீதி எல்லா எறும்பும் சுசுரூஷம் பண்றது. அப்போ அந்த எறும்பு ஒத்தனுக்கு சுசுரூஷம் பண்ற மாதிரி ஒரு நிலைமை, அந்த சுசுரூஷைய இன்னொன்னு பெறுவது போன்றது மற்றொன்னுடைய நிலை. அப்ப எதெல்லாம் அந்த சுசுரூஷையை பெறுகிறதோ அவைகளுக்கெல்லாம் ஒரு விசேஷம் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி எந்த இடத்துல சொன்னாலும் ஒரு விசேஷம் ஒருத்தருக்கு வருதுன்னாக்க அந்த விசேஷன்றது பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலதான் வருது. அது பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால வருதுன்னு சொல்றத காட்டிலும் அது வருது இருக்க அதுவே பிராட்டி தான், அதாவது அந்த பாவம் இருந்துருக்க அதுவே மகாலட்சுமியினுடையது என்றோ மகாலட்சுமியே என்றோ சொல்லப்படுகின்றது என்றதான் சொல்லணும். ஏத ஐஸ்வர்யம் அஸ்தி சௌந்தரிய லாவண்யோகோ அப்படின்னு. இப்ப ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு வகையான ஐஸ்வர்யம்ன்றது இருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்ப ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு வகையான ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்லி சொன்னவனாக்க அதுல எப்படிப்பட்டதானது இருக்குன்னு பார்ப்போமே. ஒருத்தர பாக்குறோம், பார்த்தா அழகா இருக்கு, அவளை பார்க்க செய்யே நாம சொல்றோம் மகாலட்சுமி, அப்படியே மகாலட்சுமி கலை சொல்றது மங்களமா இருந்துருக்கா என்ன சொல்றோம். இது சொல்றதுனால என்ன ஏற்படுறதுன்னு பாருங்க, அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சோபை அழகு, அந்த அழகும் அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் அந்த அழகுன்ற பெயரே பெறுகிறது. அழகுல ரெண்டு விதம், சௌந்தர்யம்னு ஒண்ணு லாவண்யம்னு ஒண்ணு. சௌந்தர்யம்ன்றது என்னன்னாக்க அவயவ சோபை, பிரத்யங்க சோபை. லாவண்யம்ன்றது சமுதாய சோபை. ரங்கநாதன் நாம போய் சேவிக்கிறோம், ரங்கநாதனை போய் நாம சேவிக்கச்சு அந்த நம்பருமாளும் பெரிய பெருமாளுமா எழுந்தருளி இருக்கா அந்த கர்ப்பகிரகத்துல போய் சேவிக்கிறோம். நம்ம ஒரு க்ஷணம் சேவிக்கிறோம், ரெண்டு க்ஷணம் சேவிக்கிறோம். இந்த மாதிரி சேவிக்கச்சு சமுதாயமா நாங்க அந்த பெரிய பெருமாள் சயனிச்சென்றிருக்கே, ராதிசேஷன் மேல சயனிச்சென்றிருக்கே, அவருடைய திருவடி சேவை கிடைக்கிறது, அவருடைய திரு கண்களுடைய சேவை கிடைக்கிறது சமுதாயமா நமக்கு தெரியும். அது மாத்திரமில்ல கிட்ட போய் சேவிக்கிற ஒரு பாக்கியம் ஒருத்தருக்கு கிடைக்கிறது. அப்படி கிட்ட போய் சேவிக்கச்சே திருமார்புல நாச்சியார் எழுந்தருள் இருந்திருக்கார், மகாலட்சுமி எழுந்தருள் இருக்கார், அவரை சேவிக்கிறோம், அவருடைய திரு கைகளை சேவிக்கிறோம், இப்படி ஒவ்வொன்னா சேவிக்கிறோம், திருவடிய சேவிக்கிறோம், மேல இருக்கிற விதானத்தை சேவிக்கிறோம், இப்படி எல்லாமே பிரத்யங்கமாக சேவிக்கிறோம். அப்ப அந்த பிரத்யங்கமாக சேவிக்கச்சு அந்த பிரத்யங்க சோபை ஒவ்வொரு பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களுடைய சோபை இருக்க அந்த சோபைய சௌந்தர்யம்னு சொல்லி சொல்றேன். அந்த சௌந்தர்யம் தான் வெள்ளம் எடுத்து ஓடுறதும் மனத்தோட பற்றி நின்றிருந்த அந்த ரங்கநாதனுடைய அழகு அந்த சௌந்தர்யம் இருக்க நம்மளை அப்படியே அடிச்சு போயிடுற மாதிரி இருக்கான். அதுக்காக அங்க திருமணத்தூண் இருந்துருக்கு, அந்த மனத்தூனை பிடிச்சிட்டு நின்றுட்டு அந்த ரங்கநாதனை சேவிக்கிறானா அந்த வெள்ளத்துல அச்சுன்னு போகாது இருக்கிறதுக்கோசம். இது ஆழ்வாருடைய மங்களாசாசனம். சௌந்தரிய லாவண்ய யோகோன்னு சொல்லி சொல்ற, அடுத்தது லாவண்யம். அந்த லாவண்யம்னு இருக்கச்சு சமுதாய சேபம், ஒரே க்ஷணம் தான் நாம சேவிக்கிறோம். அப்ப சேவிக்கச்சு அந்த ரங்கநாதன் என்ன வஸ்திரம் சாத்தின் இருக்கு, திருக்கண்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கு, ஆதிசேஷன் எத்தனை தலையோட ஆதிசேஷன் எழுந்துள்ள இருக்கே ரங்கநாதனுக்கு, அதாவது ரங்கநாதன் சைனிச்சின் இருக்கிற ஆதிசேஷன் எத்தனை தலையோட எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கு, இது எதுவுமே பார்க்கலண்ணா. வெறும போய் அப்படியே சேவிக்கிறோம், சமுதாயமா சேவிக்கிறோம், சமுதாயமா நம்பர் வாழ்ற முறையில சேவிக்கிறோம். அவர் சாத்தின் இருக்கிற யஜ்ஞ உபயோகத்தை பாக்குறது இல்லை, அவர் என்ன சாத்தின் இருக்கார் என்னன்றதெல்லாம் ஒண்ணும் தெரியறதில்லை, வெறும சமுதாயமா சேவிக்கிறோம் நாம. அப்படி சேவிச்சாலும் ஒரு அழகு இருக்கணும்,
அப்படிப்பட்ட ஒரு சமுதாய சோபை இருந்திருக்க அந்த சமுதாய சோபை வந்து அதுக்கு லாவண்யம்னு சொல்லி சொல்றோம். சமுதாய சோபை இருக்கிற இடத்துல எந்த இடத்துல சௌந்தர்யம் இருக்கோ அங்கதான் லாவண்யம் இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. ஒத்தரை ஒட்டுமொத்தமா பாக்குறோம் பாக்கச்சே அழகா இருக்கான்னு சொல்லி சொல்றோம். பிரத்யங்கமா பாக்கச்சே அவ கண்ணழகா மூக்கழகா இல்ல அகரங்கள்லாம் அழகா இருக்கா இப்படி பிரத்யங்கமா நாம பார்த்தோம்னாக்க அது பிரத்யங்கமா அப்படி விசேஷமா சொல்ல முடியாட்டா கூட சமுதாயமா பார்க்கச்சே ஒரு அழகு இருக்க அது லாவண்யம்னு சொல்லி சொல்றோம். ஆனா பெருமாளிடத்திலையும் பிராட்டியின் இடத்திலையும் தான் சௌந்தர்யம் லாவண்யம் எல்லாமே குடிகொண்டு இருந்திருக்கிறோம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்ப லோகத்துல நாம பார்க்கச்சே சில வஸ்துக்கள்ல பிரத்யேக அவயவ சோபை இல்லாட்டா கூட அப்ப கூட அந்த ஒரு சமுதாய சோபை இருக்கிறதுனால மொத்தமா ஒட்டுமொத்தமான ஒரு சோபை இருக்கிறதுனால அவ விஷயத்துல ஒரு ஒரு ஈர்ப்புன்றது ஏற்படும். லாவண்யம் இல்லாட்டா கூட அவயவ சோபை இருக்கச்சேயும் இவளுக்கு கண்ணழகு இவளுக்கு மூக்கழகு இவருக்கு அந்த புஜங்கள்லாம் அழகு என்றெல்லாம் சொல்லி சொல்றோம். இப்படி ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் இது வஸ்துக்கள்லையும் சொல்லலாம் வியக்திகள்ல இப்ப வியக்தினாக்க ஆத்மா ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியாது. ஆத்மா அடைந்திருக்கிற சரீரத்தை தான் சொல்ல போறோம். அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சமுதாய சோபை அவயவ சோபையை சொல்றது இது ஒரு வஸ்து. சைதன்யமே இல்லாத வஸ்துக்கள்ல கூட ஒரு பொம்மை பண்ணா கூட பார்த்தோம்னா அந்த பொம்மையை கூட பார்த்தோம்னா தூரேந்து பார்த்தா அந்த பொம்மை நல்லா இருக்கு. கிட்ட போய் பாக்குறோம் கிட்ட போய் பார்த்தோம்னா அந்த பொம்மை இல்ல பார்த்தோம்னாக்கா எத்தனையோ தோஷம் தெரியுது நமக்கு. இல்ல மொத்தமா பார்த்தோம்னா அந்த பொம்மை நல்லா இருக்கு அது நம்ம நல்லா ஒத்து கவனிச்சோம்னாக்க அது கண்ணு சரியா அமையல காது சரியா அமையல இதெல்லாம் கூட சொல்றோம். இல்ல சில சில அவயவங்கள் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கும் ஆனா சமுதாயத்துல பார்த்தோம்னா அது அவ்வளவோ அமைஞ்சிருக்காது. அப்ப அந்த வத்து தோறும் வரக்கூடிய சௌந்தர்யமோ லாவண்யமோ இதெல்லாம் கூட இந்த லோகத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவத்திலையும் எச்சகி மங்களம் மங்களம்னு எதெல்லாம் சொல்றமோ அது எல்லாமே இயற்கையமப்பி சதி இத்தியுச்சதைன்னு சொல்லி சொல்ற லோகத்துல மங்களம்னு நாம எத்த எத்தெல்லாம் சொல்றோமோ லோகத்துல எதெல்லாம் சத்துன்னு சொல்லி சொல்றோமோ எந்த இது நல்லது என்ன சொல்றோம் அப்ப அந்த நல்லதுன்னு சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்க அவ எல்லாமே ஸ்ரீஹி அல்லது ஸ்ரீமத் என்றதான் சொல்லப்படுகிறது. அவையெல்லாம் ஸ்ரீஹி என்றோ ஸ்ரீமத் அந்த பிராட்டியை உடையதுன்னு அர்த்தம். ஸ்ரீக்கும் ஸ்ரீமத்துக்கும் வித்தியாசம். எத்கிமப்பி சத்து இது உச்சத்தை தத்சர்வம் அந்த ஐஸ்வர்யம் முதலிய எல்லாமே எது ஸ்வதீனமேவ எல்லாமே பிராட்டியினுடைய அதீனம். நாம லோகத்துல போறோம் நடந்து வரோம். இப்ப குளத்துல இருந்து தீர்த்தம் கொண்டு வர தீர்த்தம் கொண்டு வந்தாங்கனாக்க பூர்ண கடமாக குடம் நிறைய தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தாங்கனாக்க அது மங்களம்னு சொல்லி சொல்றோம். தீபம் வந்ததுன்னா அந்த தீபத்தை மங்களம்னு சொல்லி சொல்றோம். இதுல தீபத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பார்க்கணும். தீபத்து தீபம் வந்தா மங்களம். நெருப்பு எடுத்து போனோம்னாக்க அது மங்களம் இல்லை. தீபத்துக்கும் நெருப்புக்கும் வித்தியாசம். ஆகையால ஒவ்வொரு பதார்த்தங்கள்ல வரச்சே பசுமாடு சொல்றது பசு வந்ததுன்னா விசேஷம். கடா எருமை வந்ததுன்னாக்க யமனுடைய வாகனம். இது சர்வாத்மனா அபசக்குணம். அது அது வந்து அது மங்களமா அது வந்ததுன்னா போவே கூடாது. எருமையிலையும் கடா எருமை வந்ததுன்னாக்க நாம பிரயாணமே பண்ணவே கூடாது.
அரச மரம், அஸ்வத்த விரக்ஷம், ஆல விரக்ஷம், வடவிரக்ஷம், இதெல்லாம் சுவதசித்தமான ஒரு மாங்கல்யம்ன்றது இருந்துட்டு இருக்கு. மஞ்சள், புஷ்பம், தீபம், இதெல்லாம் மங்களகரமாக இருக்குன்னு பிரசித்தி சொல்றாங்க. இப்படிப்பட்ட பிரசித்தி அந்த வஸ்துக்களுக்கு எப்படி வருது? சாமான் கல்யாணத்துக்கு சாமான் லிஸ்ட் எழுதிச்சே கூட பார்த்தோம்னாக்க முதல்ல போடுச்சே புஷ்பம்னு போடுவோம். புஷ்பம் வாங்குறோமோ வாங்கலையோ அது வேற விஷயம். புஷ்பம்னு போடுவோம், ஆரம்பிக்கிறது மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம். மஞ்சள், தவரம் பருப்பு அப்படின்னு இதுதான் ஆரம்பிக்கிறோம். அந்த லிஸ்ட் சாமான லிஸ்ட் மாசாந்திர லிஸ்ட் போடுறதா இருந்தா கூட இப்படிதான் போடணும். அதுலயும் விசேஷமா நல்ல காரியங்கள், கல்யாணங்கள், சுப காரியங்களுக்கு சாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட் போடுறதா இருந்தனாக்கா அந்த லிஸ்ட்ல போடச்சே நம்ம வாங்கினோம் வாங்குறோம் வாங்கல அது வேற விஷயம். அந்த லிஸ்ட்ல போடச்சே மஞ்சள் துவரம் பருப்புன்னு முதல்ல போட்டுட்டு அப்புறம்தான் மீதி வஸ்துக்கள்லாம் போகணும். இப்ப இதுக்காக மிளகா இருக்குன்னு மிளகா இல்லாத ஒரு தலையை பண்ண முடியுமான்னா, மிளகு இல்லாத ஒரு தலையை பண்ண முடியுமான்னா, பைத்தம்பருப்பு இல்லாத தலையை பண்ண முடியுமான்னா, எல்லா பதார்த்தங்களும் தான் தேவைப்படுகின்றன. ஆனா அவைகளுக்குள்ள இவையெல்லாம் மங்களகரமானவை, இவையெல்லாம் அப்படி மங்களகரமானவைகளாக சொல்லப்படுவதில்லை என்று சொல்றோம். இந்த மாதிரி சொல்லச்சே விவகாரம் எந்தெந்த வஸ்துக்கள்லாம் மங்களகரமானவைன்னு நாம சொல்றோமோ அவைகளோட கூட ஒரு ஸ்ரீகின்றத ஒரு ஸ்ரீயோ ஷரீரி சபேதேனவா எத்வா ஸ்ரீமதி சீதிருஷேன வச்சசா ஸ்ரீஹி என்று அந்த அந்த திருன்ற சப்தத்தோட கூட அபேதேன, அதாவது திருவிளக்கு விளக்கேத்துன்னு சொல்லக்கூடாது, பெருமாள் விளக்கு ஏத்துச்சு திருவிளக்கு ஏத்துறதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த திருவிளக்குன்னு சொல்லச்சே அந்த திருன்றது ஸ்ரீ, அந்த ஸ்ரீ ஸ்ரீக்கும் அந்த விளக்குக்கும் பேதம் அபேதம், இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் விளக்கையே திருன்னு சொல்லி சொல்றோம், புஷ்பத்தையே ஸ்ரீன்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி ஒரு திருமாளிகை, திருமேனி, திருமலை, இந்த மாதிரி எல்லாம் விவகாரம் பண்றோம். நம்ம திருமாளிகை என்ன சொன்னோம்னாக்க அந்த ஸ்ரீக்கும் மாளிகைக்கும் அபேதேன, திருவே மாளிகையா இருக்கு, அந்த மாளிகையே லட்சுமி, அந்த மாளிகையில திரு இருக்கான்னு சொல்லல. ஸ்ரீஹி இதி அபேதேனவா, இந்த வஸ்துக்கள் லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகின்றனவோ, எதெல்லாம் மங்களமானது மங்களகரமானது என்று சொல்லப்படுகின்றனவோ, அவை எல்லாமே தத் சர்வம் யத்வதீனமேவ, உன்னுடைய காரணத்தினாலதான் அந்த மங்கல்யம்ன்றது அதுக்கு வந்திருக்கு, மங்களகரமாக இருக்கும் தன்மைன்றது அதுக்கு வந்திருக்கு. அதனால சில சமயங்கள்ல காரிய காரணத்துவ உபச்சாரம்ன்றது வருது, காரியத்துல வரச்சே அந்த காரணத்தை கொண்டு காரியம் சொல்லி சொல்றோம். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், இனிப்புன்னு ஒரு பதார்த்தம், அதாவது இனிப்புன்றது ஒரு குணம், இந்த குணம் எதுல நிறைய இருக்கோ, இப்ப வெள்ளம் இனிப்பு, வெள்ளம் சக்கரை போன்ற இனிப்பான வஸ்துக்களை கொண்டு பண்ற ஒரு வஸ்து இருக்க மைசூர் பாகு பண்றோம், அல்வா பண்றோம், இதெல்லாம் இனிப்பு. இப்ப இதுல சொல்லச்சே இவைகள் எல்லாவற்றையும் இனிப்புன்னு தான் விவகாரம். இப்ப அந்த இனிப்புன்ற ஒரே ஒரு குணம் தானா இருந்துட்டு இருக்கு? அதுல அதுல எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன. ஒரு பாதாம் அல்வா இருக்குன்னா அதுக்கு வந்து இனிப்பும் இருந்துட்டு இருக்கு, அந்த பாதாம் பருப்பினுடைய வாசனையும் இருந்துட்டு இருக்கு, அதே மாதிரி ஒரு மிருதுவா இருந்துட்டு இருக்கிறது, இப்படி எத்தனையோ குணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கச்சே கூட
பிரிடாமினா இருக்கக்கூடியது அந்த வஸ்துல இனிப்பு தான். அதை கொண்டே அந்த வஸ்துக்கு விவகாரம் பண்ணச்சு இனிப்பு போடுங்கோ சாப்பிடச்சே சொல்லச்சு இன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ணிருக்கா என்ன இனிப்பு பண்ணிருக்கான்னு தான் நம்ம கேட்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் வரத்துக்கு காரணமாக இருந்து இருக்கிறது என்னன்ன, அதுல இருக்கக்கூடிய குணம். அந்த குணத்தை கொண்டே அந்த குணத்தினுடைய காரியமாக இனிப்பு பதார்த்தத்தினுடைய காரியமாக இருந்திருக்கிற வஸ்துக்கள்லையும் விவகாரம் வரா மாதிரி, பிராட்டி தான் லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் இந்த வஸ்துக்கள் எல்லாம் மங்களமாக இருக்கட்டும்னு பண்றவோ நினைக்கிறவோ பெருமாள் பிராட்டி தான். அப்ப எதெல்லாம் மங்களகரமாக சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாமே ஸ்ரீஹி என்று சீரித்ய பேதேனவான்னு சொல்ற. எத்தனை சொன்னாலும் அந்த ஸ்ரீன்ற சப்தத்தோட அபேதேன இந்த பிராட்டியையும் அந்த வஸ்துவையும் பிரிக்க முடியாமல் சொல்ற. பிரம்மஸ்ரீ என்று சொல்வோம். பிரம்மஸ்ரீன்னு சொன்னாக்க ஸ்ரீன்னா பணக்காரனா இருக்கிறது ஒண்ணுதான் ஸ்ரீன்னாக்கா அர்த்தமானா இல்ல, பிரம்ம தேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். அவரை பார்த்த உடனே பிரம்மஸ்ரீ சொற்றது என்ன சொல்றது, அது எங்கேருந்து வரும், பிரம்மஸ்ரீ எங்கேருந்து வரப்போறதுன்னா எது விசேஷமாக சொல்லப்படுகிறதோ மங்களகரமாக சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால வரத்தான் அது. எது யாதொரு காரணத்தினாலே தொதீனமேவ பிராட்டியினுடைய அதீனமாகவே இருக்கிற முடியறதுனால அவளை சொல்லச்சே பிரம்மஸ்ரீன்னு சொல்லி சொல்றோம், கைங்கரியஸ்ரீன்னு சொல்றோம். இந்த பிரம்மஸ்ரீ கைங்கரியஸ்ரீன்னு சொன்னாக்க அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு சொல்லி சொல்ற விபீஷன் சொல்லச்சு. அவர் எங்கேருந்து அவரிடத்துல ஸ்ரீமான்னு சொல்றது, ஸ்ரீயை உடையவன் அர்த்தம். அடுத்ததுக்கு அதுக்கு வருவோம். ஸ்ரீக்கு சொல்லச்சு, இப்ப கைங்கரியஸ்ரீன்னு சொல்றோம். கைங்கரியஸ்ரீன்னாக்க கைங்கரியம் பண்றது ஒரு தாசனாக இருக்கிறது அடிமையாக இருக்கிறதுன்றதுதான் கைங்கரியம்ன்றது. அதுல என்ன ஸ்ரீ வேண்டி இருக்கு, யாருக்கு கைங்கரியம்ன்றது பொறுத்திருக்கு. நாம பணத்துக்காக சில காரியம் பண்ணமானாலும் கூட கோவில்ல போய் பெருமாள் சன்னதிய அதை பெருக்கி தொடச்சி முழுகும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னாக்க அப்போ அது கைங்கரியம்னு தான் சொல்லணும். அவங்க பணத்துக்காக காரியம் பண்றோம், தெருவு பெருக்கும் போனோம்னாக்க அது கைங்கரியமா ஆகாது. பெருமாள் எழுற தெருவு நாம அது சுத்தம் பண்ணிட்டு போனோம்னா அதுவே கைங்கரிய ஸ்ரீயா ஆகும். அது இப்பவும் பார்த்தோம்னாக்க பூரியெல்லாம் ஜெகநாதன் பேர் போறதுக்கு முன்ன ராஜா ஒரு தங்கத்தால ஒரு தொடக்கம் இருக்கும், அந்த விளக்கு மாறு கொண்டு தெருவெல்லாம் மென்ன பெருக்கிட்டு போவோம், ராஜா பெருக்குவோம். என்ன ராஜாவுக்கு அந்த கைங்கரிய ஸ்ரீயோடு இருந்திருக்கிறவன் அர்த்தம். அப்போ மனத்தை கண்டால் பெருமாள் என்றே கைதொழும் அழ்வார் சொல்ற. அந்த ராஜாவை பார்த்தோம்னாக்க பெருமாள்னே நினைச்சிட்டு கை கூப்பிடுவோம். ஏன்னா ராஜா வந்து பெருமாளுடைய அம்ச நிறைந்தவர், ஈஸ்வரனாக இருக்கிற அப்படின்னால. இப்படி இதெல்லாம் எது எதெல்லாம் மங்களம்னு சொல்லி சொல்றோமோ அந்த மங்களமான வஸ்துக்கள் எல்லாமே பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலதான் அந்த வஸ்துக்களுக்கு மாங்கல்யம் ஏற்படாது. அதனால அது அபேதேன ஸ்ரீன்னும் ஸ்ரீமத் இது ஈதிருசேன வச்சசா ஸ்ரீயை உடையது என்று சொல்ற. ஸ்ரீயை உடையதுன்னு சொல்லச்சு அதுக்கு நாம என்ன சொல்லியிருப்போம், என்னன்னா பிராட்டியோடு உடையது. ஸ்ரீமத் அனந்த சரஸ்து ஸ்ரீமத் சந்திர புஷ்கரணி. அப்ப சந்திர புஷ்கரணிய சொல்லச்சே ஸ்ரீமத், ஒரு சிறப்பை உடையது விசேஷத்தை உடையது
மாங்கல்யத்தை உடையதுன்றதுனால அது ஸ்ரீமத் என்று சொல்றோம். ஸ்ரீமத்வனாத்ரி, ஸ்ரீமத்வனாத்ரி திருமாலிரும் சோலை, அந்த திருமாலிரும் சோலைக்கு சொல்லச்சே ஸ்ரீமத்வனாத்ரின்னு சொல்லி சொல்றோம். பிராட்டியை உடையதுன்னு ஸ்ரீமத் ராமாயணம். இப்படி ஸ்ரீமத் இதி பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறது என்கிற வச்சசா என்கிற வார்த்தையினாலே பிரதாம் அஷ்ணுதே பிரசித்தியை அடைகிறது. எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் லக்ஷ்மி சப்தத்தோட எதெல்லாம் லோகத்துல மங்களமாக சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாமே பிராட்டியினுடைய சம்பந்தத்தோட சேர்ந்துதான் சொல்லப்படுறதே தவிர பிராட்டி சம்பந்தம் இல்லாத அந்த வஸ்துக்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன என்று கேட்டோம்னாக்க, அந்த பிராட்டியினுடைய அதீனமாக எல்லாம் இருக்கிறது. லோகத்துல சொல்லச்சே பொம்மாதா சர்வலோகானா தேவதேவோ ஹரிபூஜா தயைதத் விஷ்ணுனா சாம்ப ஜெகத்வியாப்தம் சராச்சரம்னு சொல்லி சொல்ற விஷ்ணு புராணத்துல அந்த மகாலட்சுமி தான் எல்லாருக்கும் அம்மாவா இருந்துட்டு இருக்காளாம். தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா, அந்த எம்பெருமான் தகப்பனராக இருந்துருக்க. தொயைதத் விஷ்ணுனா சாம்பன், அந்த பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற மிதுனத்தினால லோகம் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கிறது. பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பிராட்டி இருக்கா, பிராட்டி இருக்கிற இடத்துல தான் பெருமாள் இருந்துருக்கா. அப்படி இருந்தாலும் கூட பிராட்டிக்கு ஏற்றம் என்ன, மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாமே பிராட்டியினுடைய அம்சமாக தான் சொல்லப்படுகிறது. சொல்லச்சே ஸ்ரீநாம்னீர் மைத்ரேயி, ஸ்ரீநாம்னி லக்ஷ்மிஹி மைத்ரேயி நானையோர் வித்யதே ஜகத்துன்னு சொல்ற. பொன்னாமா பகவான் ஹரிஹி, எங்கெங்கெல்லாம் ஆண்பாலாக சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாம் பெருமாள் தான். எங்கெங்கெல்லாம் பெண்பாலாக விவகாரம் பண்றோமோ அவ அந்த இடத்துலலாம் மகாலட்சுமி தான் என்றெல்லாம் மகாலட்சுமிக்கு ஏற்றம் சொல்லப்படுகின்றது. ஆனா பெருமாளுக்கு காட்டிலும் பிராட்டிக்கு ஏற்றம் என்னன்னு கேட்டோம்னாக்க, பெருமாளிடத்துல தயையும் இருக்கு, பெருமாள் அனுகிரகமும் பண்ற, நிகிரகமும் பண்ற, என்ன கர்மானுபந்தியான பலத்தையும் கொடுக்கிறவர், கர்மானுகுணமான பலத்தையும் பெருமாள் கொடுக்கிற. அப்ப பெருமாளுக்கு சீற்றமும் வர்றது, பெருமாள் நம்ம விஷயத்துல அனுகிரகமும் பண்றேன். இப்போ ரெண்டு விதமாகவும் பெருமாளிடத்துல ரெண்டு நிலையும் இருக்குன்றது. ஆனா பிராட்டியின் இடத்துல அனுகிரகம் மாத்திரம்தான் இருக்கு. அனுகிரகம் ஐயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லி சொல்ற. நிகிரகம்னா என்னதுன்னு தெரியாதான் பிராட்டி. அப்ப அனுகிரகம் தான் இருந்துட்டு இருக்கு. சாட்சாத்தா நேருக்கு நேர் ராவணன் பிராட்டியின் இடத்துல தகாத வார்த்தைகளை சொல்றான். அப்படி சொல்றவனுக்கு கூட பிராட்டி அனுகிரக புத்தியினால உபதேசம் பண்றான். தேன மைத்ரி பவது, அந்த ராவணோடு கூட நீ நண்பனா ஆயிக்கோப்பா, நீ பழைச்சு போன்னு சொல்லி சொல்ற. அப்ப அவளுக்கு நிகிரகம் பண்ணணும்னு எண்ணமே உதிக்கவே உதிக்காது. அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான்னு சொல்ற, எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு வர விபீஷணர், பரித்யக்தா மயா லங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, நான் லங்கையை விட்டுட்டு வரேன், நான் வெறும் லங்கையை விட்டுல, நான் பாப்பரானவன் இல்லை, அங்க எத்தனையோ எனக்கு தோழர்கள்லாம் இருந்திருக்கா, அத்தனை பேரையும் நான் விட்டுட்டு வரேன், நானு எனக்கும் ஒரு ஐஸ்வர்யம் இருந்துட்டு இருக்கு லங்கையில, அத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லி சொல்றார் விபீஷணன். அப்போ அவரிடத்துல இருக்கக்கூடியது அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான்,
அந்த ராவணுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க அதுதான் ஸ்ரீ. அந்த ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீமான். அதுதான் ஸ்ரீமான்ற சப்தத்துக்கு அர்த்தம். இப்படி லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் விசேஷமாக மங்களகரமாக சொல்லப்படுகின்றனவோ அவைகள் எல்லாமே ஸ்ரீ சப்தத்தால், அதாவது பிராட்டியும் பிராட்டிக்கும் அந்த வஸ்துக்கும் ஒரு அபேதம், ரெண்டும் ஒன்னான தன்மையாகவே விவகாரம் பண்றோம். திருவிளக்கு திருநாடு எப்படி எல்லாம் விவகாரம் பண்றோம் நாம. அப்படி இல்லைன்னாக்க அந்த திருவை உடையதுன்னு ஸ்ரீமான், ஸ்ரீமத் வனாத்ரி, ஸ்ரீமத் சந்திர புஷ்கரணி, ஸ்ரீமத் ராமாயணம், இப்படி எல்லாம் நம்ம விவகாரம் பண்றோம். இப்படி ரெண்டு விதமாக தான் விவகாரம் பண்ணப்படுகின்றன. இதுக்கு மூல காரணம் என்னன்னா, மங்களகரமான வஸ்துக்களுக்கு அந்த மாங்கல்யத்தை, அந்த மங்களமாக இருக்கும் தன்மைய ஏற்படுத்தினவோ நீதான். ஆகையால இதுக்கு மேல என்ன சொன்ன, எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கேன்னு ஆழ்வான் பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ற. அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் சர்வவிதமான மங்களமும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குலவே நமஃ.